தீரன் படத்தில் பவாரியா கொள்ளையர்கள் அதிரடியாக வீட்டிற்குள் புகுந்து அனைவரையும் கொடூரமாக தாக்கி கொலை செய்து கொள்ளையடிக்கும் காட்சி காண்போரை அதிர்ச்சியில் உறைய வைக்கும். அதேபோல் ஒரு கொடூரமான இரட்டை கொள்ளை சம்பவம் இன்று காலை சீர்காழியில் அரங்கேறியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் தன்ராஜ் சௌத்ரி. இவர் தர்மபுரத்தில் நகைக்கடை மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை 6:30 மணிக்கு வீட்டின் கதவை தட்டும் சத்தம் கேட்டதை அடுத்து தன்ராஜ் சௌத்ரி தனது வீட்டின் கதவை திறந்து பார்த்துள்ளார். அப்போது வெளியே நின்ற 5 பேர் ஹிந்தியில் பேசியுள்ளனர். அவர்கள் யார் என்று தெரியாமல் திகைத்து போய் நின்ற தன்ராஜை திடீரென அவர்கள் தாக்கிவிட்டு வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்தனர். இதையடுத்து தன்ராஜின் மனைவி ஆஷா மற்றும் மகன் அகிலை கழுத்தை அறுத்து கொலை செய்தனர். தன்ராஜ் மற்றும் அவரது மருமகள் நெக்கல் ஆகிய இருவரையும் கத்தியால் குத்திய அந்த கொடூர கும்பல் வீட்டில் உள்ள லாக்கர் மற்றும் பீரோக்களை தாங்கள் கொண்டு வந்த ஆயுதங்களால் உடைத்து அதில் இருந்த 16 கிலோ தங்க நகைகளை எடுத்து மூட்டை கட்டினர். சிசிடிவி கேமரா உதவியுடன் போலீசார் தங்களை பிடிக்க கூடும் என்பதால் சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துக்கொண்டு தன்ராஜின் காரில் தப்பி சென்றனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த மாவட்ட எஸ்பி தலைமையிலான போலீசார் கொலை நடந்த வீட்டை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஊருக்கு வெளியில் பைபாஸில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரை கண்டுபிடித்தனர். பின்னர் சீர்காழி அருகே எருக்கூர் கிராமத்தில் வயலில் கொள்ளையர்கள் பதுங்கியிருப்பதாக அந்த ஊர் மக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். உடனடியாக எருக்கூர் கிராமத்துக்கு விரைந்த போலீசார் 3 பேரையும் பொதுமக்கள் உதவியுடன் பிடித்துள்ளனர். அப்போது காவலர்களிடம் இருந்து தப்ப முயன்ற ஒருவனை போலீசார் சுட்டதில் சம்பவ இடத்திலேயே அவன் உயிரிழந்தான். பின்னர் மற்ற 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கொள்ளையர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களிடம் இருந்து நகை மற்றும் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரித்து வரும் போலீசார் தலைமறைவாக உள்ள மேலும் இருவரை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வடமாநில கொள்ளையர்கள் இதே போன்ற பாணியில் கொலை செய்து கொள்ளையடித்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டாலே உலை நடுங்கும் வேளையில் தற்போது அதுபோன்ற சம்பவம் சீர்காழியில் நடைபெற்றிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.